வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் கட்டாரிலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். ரமலான் மனித விழுமியங்களை பற்றிய கட்டார் அறக்கட்டளையின் ஒத்துழைப்புடன் தொழில்துறை பகுதியிலுள்ள வெளிநாட்டிலுள்ள தொழிலாளர்களுக்கு அவர்களின் போக்குவரத்து தேவைகளை உதவுவதற்காக 1000 கார்வா இஸ்மார்ட் கார்டுகள் வழங்கி வைத்திருக்கின்றார்கள். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.20 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 54.15 புள்ளிகள். கட்டார் எரிபொருள் வோஹோட் ஞாயிற்றுக்கிழமை ராஸ் லஃபான் தொழில்துறை பகுதியில் ஒரு புதிய எரிபொருள் நிலையத்தை திறந்திருக்கின்றார்கள். கட்டார் முழுவதும் அதன் நிலையங்களின் வலையமைப்பை இது 107வது கிளையாக காணப்படுகின்றது. ஹம்மத் பல் மையத்தின் பல் பராமரிப்பு குறிப்புகள், ரமலான் மற்றும் கட்டுப்பாடுகள் பற்றி வருகை நேரம் பற்றிய கூடுதல் விவரங்கள் இந்த புகைப்படத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கு இடையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் பல பகுதிகளில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிபுணத்துவம், பொறியியல் தொழில்நுட்ப குறிப்புகள் மற்றும் பரிமாற்றம் மூலம் வளங்களிலிருந்து பயனடைவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கட்டார் குடிமக்களை குடியரசு நுழைவு விசாவிலிருந்து டிசம்பர் 31 வரை விலக்களிக்க அல்பீனியா முடிவு செய்திருக்கின்றது. இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 203 ரியால், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 215 ரியால், வெள்ளியின் பெறுமதி 2.98 ரியால். பிரபல மார்க்க அறிஞர் யூசுப் அல் ஹார்லவிக்கு வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து இலங்கை பெறுபவர்கள் வைரஸ் தொற்று அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக இலங்கை இராணுவ தளபதி அறிவித்திருக்கின்றார். கட்டாரில் 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் வைரஸ் தடுப்பூசிகள் பெற முடியும் என்ற சுகாதார அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். கட்டாரிலிருந்து இலங்கைக்கு வாரம் 1க்கு 6 விமான சேவைகள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் அதிரடி அறிவிப்பு. கட்டாரிலிருந்து இலங்கைக்கு வாரம் 1க்கு 6 விமான சேவைகள் நடத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. கட்டாரின் டோஹா நகரிலிருந்து இலங்கையின் கொழும்பு நகருக்கு நேரடி விமான சேவையாக இது அமைய பெற்றிருக்கின்றது. எக்கனாமி கிளாஸில் விமான டிக்கெட்டுகள் புக்கிங் செய்கின்ற போது 45 கிலோ பயணப்பொதிகளை சலுகைகளையும், பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட்டுகள் கொள்வனவு செய்யும் போது 50 கிலோ பயணப்பொதிகளுக்கான சலுகையும் வழங்கப்படும். மேலதிக தகவல்கள் கட்டாரில் இருக்கும் இலங்கை விமான சேவை காரியாலயத்தை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 974 555 69 443. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 974 44 36 2 86. புதிய ராஸ் லஃபான் பெட்ரோல் நிலையம் 15,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் இலகரக வாகனங்கள் 9 டிஸ்பென்சர்களுடன் 3 பாதைகளும், கன்றக வாகனங்களுக்கு 4 டிஸ்பென்சர்களுடன் 2 பாதைகள் உள்ளன. புனித மாதத்தில் கட்டார் அறக்கட்டளையில் இஃப்தார் உணவுகள் விநியோகத்துடன் இணைந்து இலவச பஸ் போக்குவரத்து அட்டைகளை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும். நன்றி. மீண்டும் இன்னுமொரு கட்டார் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.